ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் லேஆர்டெக். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. நீங்கள் வந்து ஹேக்கிங் அப்ளிகேஷனை பற்றி ஏதாவது வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழே வந்து டிஸ்கஷன் வந்து புது சேனல் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அதனோட பேர் வந்து நீங்கள் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. என்னுடைய ஃப்ரெண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேக்கிங் வீடியோஸ் பற்றி போட போகிறாரு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அவருக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹேக்கிங் வீடியோஸில் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தேவையான வீடியோஸில் வந்து ஹேக்கிங் வீடியோஸில் வேணும்னா அந்த சேனலூடாக வந்து உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இன்றைய பார்க்க போடு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து லாக் வச்சுக்கொள்ளக்கூடியமைக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். அதே போல் வந்து வித்தியாசமான ஒரு அப்ளிகேஷன் உண்டு. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஒன்று நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அனைத்தையும் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதே போல் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சீக்ரெட்டாக வந்து வச்சுக்கொள்ளுங்க. என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அதோடு சேர்த்து ஒரு பெல் பட்டனும் வரும், அதில் ஆல் அடிக்கக்கூடிய ஆப்ஷனும் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து நிற்கும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். அதனோட பேர் டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. அதே போல் வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குற நண்பராக இருந்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்புக்கு பண்ணிவிடுங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் வந்து நீங்கள் லைக் பண்ணலாட்டி லைக் பண்ணிக்கொடுங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து கொடுத்துப்பேன். அதனோட பேர் டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலேயும் அதனோட பேர் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்க நண்பராக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அப்ளோட் ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய ஐக்கன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டைம் இது கொடுத்துக்கிறாங்க, அதே போல் வந்து ஸ்டார் ரெண்டு கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஸ்டார் ரெண்டு இருக்கக்கூடியதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டைமிங் ஓடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி கொடுங்க. இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டை வந்து எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இருக்கக்கூடிய இந்த பெரிய உள்ளி அதே போல் வந்து சின்ன உள்ளி இதை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட்டும் போது வந்து பாஸ்வேர்டை வந்து வந்துடும். சரி, ஓகே. நான் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஈக்கக்கூடிய டைமை வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐக்கான் ஒன்று இருக்கும். இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துடும். அதில் வந்து கொட்டிட்டு அப்படி இருக்கக்கூடியதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஐக்கான் வந்து வரக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அதில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை வந்து கெட்டிட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு டிப் வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண போதாது, இன்னொரு டிப் வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ ரெண்டா டிப்பும் வந்து செட் பண்ணி கொடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி கேட்கும். ஸோ ஜிமெயில் ஐடியை கொடுத்துருங்க. இது ஜிமெயில் ஐடி கேட்கக்கூடிய காரணம் வந்து ஏதாவது உங்களுடைய இமேஜோ வீடியோஸில் ஏதாவது ஒன்று வந்து ரிகவரி பண்ணக்கூடிய மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இமெயில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ரைட் மார்க் அடையாளம் ஒன்றிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிகவரி மெயில் ஒன்றிக்கும். ஸோ ரிகவரி மெயில்ன்ற வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸில் வந்து ரிகவரி பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த மெயில் வந்து கேட்கும். ஸோ அதனால் வந்து கன்ஃபார்மாக வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் அதே போல் வந்து டேட்டாஸ் அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் ரிகவரி பண்ணணுமெண்டா அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பர்மிஷன் கேட்கும், அதையும் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி ஒன்றிக்கு அந்த ஆப்ஷனையும் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து டாப்லேயே வந்து இருக்குது எப் லாக் அண்டிக்குது. அதே போல் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் இமேஜில் அனைத்தும் வந்து மறைக்கக்கூடிய மைக்கும் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப் லாக் அண்டிக்கக்கூடியது முதல்ல வந்து நான் வந்து கிளிக் பண்ணி கொடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோ டு செட்டிங் அண்டு கேட்கும். ஸோ இந்த செட்டிங்ஸில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய பர்மிஷனில் முதல்ல வந்து முடிச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ரெண்டு பர்மிஷன் உங்களுக்கு செட்டிங்ஸில் கேட்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடி வந்து அதே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஐக்கான் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து லாக் பண்ணலாம். ஸோ நீங்கள் சீக்ரெட்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் இருக்கும். அந்த மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை வந்து உங்களுக்கு வந்து லாக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக வந்து இருக்கக்கூடிய எனக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து
ஓகே, இந்த ட்ரஸ்ட் வெலட்டண்டிக்க கூடி இதை வந்து நான் வந்து லாக் பண்ணிடுறேன். ஸோ லாக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லாக் ஆயிரும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் அதே போல் வந்து ஃபோட்டோஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அலோ பெர்மிஷன் கேட்கும், அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அனைத்தையும் வந்து மறைச்சு கொள்ளலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து டாப்லேயே வந்து கொடுத்துக்கிறாங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆடியோஸ். ஸோ இது அனைத்தையும் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ஃபோட்டோஸில் வந்து ஹைட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து அலோவ் பர்மிஷன் கேட்கும். ஸோ புது அப்ளிகேஷனால் வந்து அலோவ் பர்மிஷன் கேட்கும். ஸோ அதை வந்து கொடுத்துருங்க. மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் கேட்கும், நீங்கள் ரிக்கவரி ஜிமெயில். ஸோ அதை வந்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய அதில் செய்யக்கூடிய அனைத்தையும் வந்து நீங்கள் வந்து அதில் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஒன்று மிஸ் ஆகிச்சுனாலும் உங்களுக்கு வந்து உடனே வந்து ரிகவரி பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது வீடியோஸ் வந்து டிலீட் ஆகினாலும் உடனே வந்து உங்களுக்கு வந்து ரிகவரி பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ இமேஜ்னு வருது. ஸோ நீங்கள் வந்து இமேஜை வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைலில் வந்து இமேஜ் இல்லை. ஸோ அதனால் வந்து என்கிட்ட வந்து ஸோ லாக் பண்ண முடியாமல். ஸோ இந்த மாதிரி வந்து அனைத்துக்கும் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம், யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த தகவல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன்.